நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சேனல்ல இன்னைக்கு பாரம்பரியமா செய்யக்கூடிய ஒரு தள்ள தேங்காய் பர்த்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம், அதாவது நம்ம குல்கந்த் வச்சு ஒன்று பண்ணேன், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணேன். பட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பாரம்பரியமா பண்ணக்கூடிய ஒரு ஏலக்காய் வாசனையோடது, ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு இந்த நான் இன்னைக்கு எடுத்துருக்கு இந்த ஒரு டம்ளர், இந்த ஒரு கப்பால ஒரு கப்பு ஒன்றும் லேசா ரொம்ப அழுத்தாம லேசா அழுத்தி தேங்காய் பூ நல்லா வெள்ளையா திருமண பூ எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்லா குவிச்சு அளவு ஒரு கப்பு சக்கரை, ரெண்டும் சம அளவு, கொஞ்சம் ஏலக்காய் தூள். இப்ப நம்ம வந்து முதல்ல தேங்காய் போடுற போட்டு சாரி சக்கரையை போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு ஒரு கால் கப் அளவு, ரொம்ப போனாலும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போடும். அதோட கூட தேங்காயும் போட்டுடலாம். நல்ல குறைச்ச தீலை தான் இதை பண்ணணும், நிதானமான தீலை. இப்ப நல்லா கரைஞ்சு இந்த தேங்காயோட ஈரத்துக்கு சேர்ந்து வரணும். இப்போ நல்ல குறைச்ச தீலையே வச்சு நல்லா கிளறினேன் பாருங்க. நல்ல குறைச்ச தீல வச்சு கிளறணும்னா அந்த இறங்கி கொடுத்து சக்கரை எல்லாம் இறங்கி கொடுத்து ஈரமும் சேர்ந்து அந்த தேங்காயோட ஈரம் சேர்ந்து நல்லா வரும். அந்த மாதிரி வந்தாச்சு. இப்ப கொஞ்சம் தீய தூண்டியிருக்கேன், தூண்டி கிளறுறேன். இப்போ இந்த பக்கம் நெய் தடவை தட்டு வச்சிருக்கேன், நல்லா சேர்ந்து வரணும். அப்ப ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு ஏலக்காய் தூளும் போட்டு நம்ம எடுத்து கொட்ட வேண்டியதுதான். நல்லா சேர்ந்து வரணும் பார்க்கலாம். பூத்து வர பதம், அந்த பதம் காமிக்கிறேன். இப்போ பாதி வழி கிட்டத்தில் ஒரு முக்கால் வாசி வந்தாச்சு. கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சமா நெய், ரொம்ப வேண்டாம். ஆனா இது கொஞ்சம் கை பக்கம் பார்த்து விடாம கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. நான் சின்ன ஸ்பூனால ஒரு 1.5 ஸ்பூன் ஊத்திருப்பேன். இப்ப பரட்டி போடும்போது அப்படியே கொஞ்சம் வெள்ளையா தெரியும், நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஸ்டேஜ் இப்ப இந்த ஸ்டேஜ் இறக்க போற ஸ்டேஜ். இது நல்லா இந்த கிளறிட்டு நம்ம பரட்டி போடும்போது அது நல்லா வெளுத்து தெரியணும் பாருங்க. இந்த பாருங்க வெளுத்து தெரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜ் இப்ப அது மாதிரி வெளுத்து வருது இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல இறக்கிடலாம், கரெக்டா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருக்கேன். இத தாண்டி நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா உதுந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால கிளட்டி விடும்போது வெளுத்து வரணும், பூத்து வரணும், சரியா இருக்கும். இப்ப நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா வெட்டினா கரெக்டா இருக்கும், சாஃப்டா, அதே சமயம் நல்லா கிறிஸ்பியா நல்லாவும் இருக்கும். இதுல விருப்பம் இருந்தால் டைம் இருந்தால் பொடியா நறுக்கின முந்திரியை தூவி கூட, வறுத்துட்டு தூவி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆறலைங்க, ஓரளவு கொஞ்சம் சூடா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதை அப்படியே கட் பண்ணி வச்சிடணும். அப்புறம் மெதுவா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா சரியா இருக்கும். கூடு போட்டு வச்சிடலாம் நல்லா. இது ஒரே ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி குறைச்ச தீயில வச்சு இந்த சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் விட்டுத்தான் நம்ம பண்ணணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் யாராவது பண்ணீங்கன்னா சொல்றதுக்காக தான். ஏன்னா இல்லைன்னா இந்த சக்கரை கரகரன்னு அப்படியே நின்றுட்டு இருக்கும், அதிக தீயில வச்சு பண்ணோம்னா கரையாது. தீ குறைச்சு வச்சு கிளறணும். இது கட்டம் போட்டு நல்லா வெட்டிட்டு அதுக்கப்புறமா அது 6 மணி எடுக்கும்போது காமிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல ஒரு பீஸ் முதல்ல எடுக்கிறது அதுக்கு எடுத்துட்டேன் பாருங்க. அடுத்த பீஸ் தான் ஈஸியா எடுத்துடலாம். நல்ல ஒரு ஏலக்காய் வாசனையோட கமகமான நெய்யும் வாசனையோட இதை அப்படியே அடுக்கி வச்சுட்டோம்னா நல்லா ஆற வச்சு இதை டப்பால போட்டு வச்சா நல்லா இருக்கும். இது ஆக்சுவலாக நல்லா கொஞ்சம் அந்த தேங்காய் வந்து ரொம்ப முத்தி இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாக்கக்கூடாது, நடுத்தர தேங்காவாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும். இந்த மாதிரியே நம்ம வந்து நம்ம பண்ண அந்த வெண்ணிலா பர்ஃபியில் பார்த்தீங்கன்னா நான் லேசாக ஒரு மிக்சியில் ஒரு தண்ணி ஊற்றாக ஒரு ஓட்டு ஓட்டிருப்பேன் தேங்காவை.
அந்த மாதிரி இதுல பண்ணலாம். என்னன்னா அந்த சாஃப்ட்னஸ்க்காக அது நல்ல வாயில அடிக்க கடிக்கும் போது திரு திருன்னு இல்லாம நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்டியா இருக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்மளோட பாரம்பரியமான இந்த பலகாரங்களை பீட் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இப்ப இதை அடிக்கலாம். சோ ரெடி ஆயிடுச்சு. அழகா அடிக்க வச்சுட்டு மீதி எடுத்து வச்சிருக்கேன். டப்பால ஆறு நாள் எடுத்து வைக்கிறதுக்காக. இந்த பாக்குறப்போது பழைய ஞாபகங்கள் எவ்வளவு வருதுங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு வண்டியில கடலை பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் பருத்து ஒரு ட்ரேல ஒவ்வொரு ட்ரேலையும் கொட்டிட்டு இந்த மாதிரி தேங்காய் பருப்பி இதெல்லாம் வந்து அடுக்கி எடுத்துட்டு வருவாங்க. ராத்திரி 9:30 வருவாங்க சில நேரங்கள்ல. அந்த 9:30 வரும்போது வாசல்ல உட்காந்துன்னா அம்மாட்ட கெஞ்சியா வாங்குங்க வாங்குங்கன்னு அம்மா கோச்சுவாங்க. ஆனா அப்பா வந்து இல்ல பிள்ளைங்க வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அது ரோட்ல இருக்கிறது வேணாம்பாங்க. ஆனாலும் அதை ஒரு சாப்பிட்ற ஒரு ஆசையில கேட்டோம்னா அப்பா அதை வாங்கி கொடுப்பாங்க. அந்த நேரத்துக்கு உட்கார்ந்து அதை ரசிச்சு சாப்பிடுறது இந்த நாட்கள்லாம் மறக்க முடியாது. நீங்க செய்யும் போது அதுதான் ஞாபகம் வந்தது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸா இருந்தா கத்துக்கிற முதல் ஸ்வீட் இதுவா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சின்ன அபிப்ராயம். ஏன்னா டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வாலிபர் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.